ஆ ஹலோ, வெல்கம். ஒன்றில் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டேன். நம்ம சேனல்லே அப்படி தான், எப்போ தான் வீடியோ வரும், அதுவும் எதாவது காரணத்தில் தான் வரும். இப்போ என்ன காரணம்னு கேட்குறீங்க தானே? அதாவது ஒரு பசங்க பார்த்துட்டிங்கன்னா அந்த 20 to 30 ஏஜுக்குள்ளே உருப்படாமல் போகிறதுக்கு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் சொல் பேச்சு கேட்காது, அது நம்ம எப்போவுமே அப்படி தான். இப்போ இல்லை, எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். நம்ம ரெண்டு R15 பைக் வாங்குறது, என்னடா R15 சொல்லுன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நம்ம அத்தனை எடுத்துருக்கோம். ஆமாம், உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்த மாதிரி R15 V4 எடுத்தாச்சு. மதுரையில் அலகேந்திரா யமஹாவில் தான் எடுத்தது. எடுத்து கிட்டத்தட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் புரிஞ்சு வண்டி கைக்கே வந்துருச்சு. கொஞ்சம் பல சிக்கல்களை தாண்டி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மிடில் கிளாஸ் பசங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் வரணும் உங்களுக்கே தெரியும். எல்லா பிரச்சனையும் தாண்டி வீட்டில் போய் இருக்கவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக, நமக்கும் கம்ஃபர்டபுளாக ஏதாவது சந்தையில் பொருள் வாங்கினாலோ இல்லை லக்கேஜ் தூக்கிட்டு போகிறதுக்கோ ஏற்ற மாதிரி தான் R15 V4 வாங்கியிருக்கு. ஸோ அந்த பைக்கை பற்றின வீடியோ தான் அது. இனிமேல் உங்களுக்கு மேபி வீடியோஸ் வரலாம், வராமலும் போனால் அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி தான் போன டைம் சொன்னேன், ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு, இது வரைக்கும் வீடியோ போடல. ஸோ இனிமேல் வரும், உங்களுக்கு பைக்கை வீடியோக்குள்ள காட்டுறேன், வாங்க. நம்மளது வந்து R15 V4, இதில் V3க்கும் V4க்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான். இது பார்க்குறதுக்கு அப்படியே யமஹா R6 மாதிரியே இருக்குது. எனக்கு என்ன தெரில, லுக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இன்னொன்று, இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாங் ட்ரைவுக்கு இந்த இன்ஜின் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ப்ளஸ் மைலேஜும் பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவல் பண்ணுது. ஸோ பிடிச்சிருச்சு, உடனே யோசிக்காமல் எடுத்தாச்சு. வண்டி எடுத்த உடனே அந்த போர்வை பற்றி தூக்குறது, பெரிய சாவி கொடுக்குறது அதெல்லாம் கேட்டேன். இங்கே அதெல்லாம் எதுவும் கிடையாது, வண்டி மட்டும்தான்ட்டாங்க. இதில் என்ன காமெடின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த கன்சோலில் இருக்கிறதுலேருந்து வண்டியில் டாப் டு பாட்டம் யூடியூப்பில் 1008 தடவை பார்த்துட்டோம். இவரோட நமக்கு மனப்படமாக தெரியும். இருந்தாலும் புதுசாக கேட்குற மாதிரியே சரி, மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தோம். வண்டியை கையில் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரில, டக்குன்னு திடீர்னு கையும் இல்லை காலும் இல்லை. வீடியோ எடுக்க சொல்லியிருந்தோம், அதுவும் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறது போல போர்ட்ரேட்டில் மாற்றி எடுத்து, என்ன தெரில, வண்டி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எடுத்து ஓட்டுறேன். அப்படி அவ்வளோ ஸ்மூத்து, பட்டர் ஸ்மூத்து இன்ஜின் அப்படியே சும்மா அப்படியே தக தகன் இருக்குது. நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இது நிறைய பேர் ஓட்டியே பார்த்துட்டாங்க. நம்ம பசங்க ஓட்டி பார்த்துட்டு ஒர்த்து தான், எவ்வளோ ஒர்த்து ஒர்த்துன்றாங்க. ஏன்னா அவ்வளோ டாப் ஸ்பீடும் அவ்வளோ போகுது, அவ்வளோ மைலேஜ் தருது, ப்ளஸ் லுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ கிடைக்குது, வேறு எந்த பைக்கிலுமே கிடைக்காது. அப்புறம் இந்த வீடியோ நான் இதோட சின்னதாக முடிச்சுக்கிறேன். பைக்கை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் என்ன சொல்லுங்கள், அதை நான் ஒரு வீடியோவே போடுறேன். எவ்வளோ ஆயிடுச்சு, எப்படி டாக்குமெண்டேஷன், அந்த டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். பாய். டேஞ்சரஸ் பில்லோ, இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும்.